பாருங்கடா போற ஃப்ளைட் இந்த ஃப்ளைட் தான் இமிக்ரேஷன் எல்லாம் கடந்து நாங்கள் உள்ளுக வந்துட்டோம். மதுபானங்கள் அதிகமாக இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா விலையம் கூட சும்மா ஒரு காட்டுறேன். இப்போ நாங்கள் இமிக்ரேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். வணக்கம் பிரபுளே, நான் உங்கள் தவகிறேன். இப்போ நாங்கள் எங்கே ஓப்புறோம் சங்கவி? இப்ப நாங்கள் எல்லாத்தையும் மடக்கி கொண்டு இப்ப நாங்கள் போறோம். வாங்க போயிட்டு அப்படியே காட்டி கொண்டு போறோம். என்ன எங்க போறோம்ன்றத கவலை. ஓகே வாங்க மக்களே, வெளிக்கிடலாம். தெரிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா இப்ப வீட்டு அந்த வீடியோ போடுறோம். சரி, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நேரம் ஆயிடுச்சு. சரியாக பார்த்தீங்கன்னா 12:30 ஃப்ளைட்டு. இப்போ நாங்கள் போய் உங்களுக்கு பயணத்தோடு அப்படியே நான் காட்டுறோம். என்ன போய் காய்ச்சி காய்ச்சி கொண்டு போவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி ரோசியை பாருங்கள், எங்களோட சேர்ந்து வர்றக்காண்டியே நிற்கிறார். பேக்குக்கு மேலே ஏறி படுத்துட்டார். தானம் விரப்புறண்டு என்ன ரோசி விரப்புறீங்களா? விரப்புறாரன் ரோசியும் பாருங்கள், ஆள் உள்ளுக விட்டு கொண்டு போவோம் அப்படியே. பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிட்டோம். அந்த முச்சக்கர வண்டி எல்லாம் வந்து நாங்கள் இப்ப நாங்கள் வெளியில நிக்கிறோம். இப்ப நாங்க இப்படியே உள்ளுக போக போறோம் விமான நிலையத்துக்குள்ள. இதுல வந்து பாஸ் எடுத்துதான் போகணும். வாகனத்துக்கு உள்ளுக்க வாகனத்துல போறேன்டா. இதுல டிக்கெட் ஒன்று எடுக்கணும், 100 ரூபா டிக்கெட் ஒன்று கட்டி அதை செக் பண்ணிட்டு உள்ளுக்க விடுவினா. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன், நாங்கள் இப்ப இங்க போறோம். திருமணமாகி முதல் தரமா திரும்ப போறோம். தலைமையிட்ட ஆசை பாத்தீங்கன்னா உண்மையில தமிழ்நாட்டுக்குங்களை வரணும் சொல்லி ஒவ்வொரு நாடும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மெசேஜ் கோல் பண்ணி கொண்டிருப்பேன். வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி இப்ப நாங்கள் எங்க போறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுக்கு தான் போகிறோம். உங்களை வரைக்கும் நாங்கள் சொல்லல, ஏன்னாடா நாங்கள் இப்படியே வலிக்கிட்டு இப்படி வந்து காய்ச்சி கொண்டு போக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போறது வந்து கொஞ்சம் சுலபம்னு சொல்லலாம். ஏனண்டா கப்பல் போயிட்டு என்ன மாதிரி நாங்கள் அந்த இப்பதைய நடைமுறையில் என்னன்றதை உங்களுக்கு சொல்றோம். இப்ப வாங்க ஏர்போர்ட்ட காட்டி உள்ளுக்க போகும் போது போய் அங்க ரூம் எடுத்து நிக்கிற நேரம் எல்லாம் இது மாதிரி. இப்ப வாங்க நாங்க ஏர்போர்ட் உள்ள போயிட்டு கேப்போம் பாருங்க. இதுதான் ஜாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம். சங்க விகண்டக்கு நல்ல ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்கோம். சூகேஸ் சங்கவியா சூகேஸ் இருக்கிற பொறுப்பு இந்த இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா சங்கவி களைச்சு போனாவா தாங்க என்ன அழுது இதுதான் நுழைவாயில். இது மட்டும் உண்மையில நாங்கள் வாகனத்துல வரலாம், டோக்கன் எடுத்து வரலாம். உங்களுக்கு சும்மா சுத்தி காட்டுறோம் காண்டி அங்கிருந்து அப்படியே நடந்து கூட்டி கொண்டு வந்த வாழ்ந்தான். இதுதான் ஜாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம். ஆனா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் இப்ப ஃபிளைட் ஓடுது. ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம்.
அவங்க எல்லாரும் லைனில் நிற்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா பேங்க் மங்கால பார்த்தீங்கன்னா கேன்டீனும் இருக்குது. இப்போ தேவையான சாப்பாடுகள் தேவையான போய் வேண்டிக் கொள்ளலாம். வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா காசு இப்போ மாற்றலாமா இருந்தாலும் நீங்கள் வெளியில் மாற்றிக்கொண்டு வாங்க, இதுக்கு மேலே சேஃபுக்கு. உள்ளுக்காக என்ட்ரா ஆக போகிறோம் போர்டிங்குக்குள்ளே. அங்கே வந்து நியாயம் அன்னைக்குது பெரிய நாய் ஜோருங்க மோப்ப நாயில் அன்னைக்குது. புறப்படும் நுழைவாயிலுக்குள்ளே தான் நாங்கள் வந்திருக்கோம். பாருங்கள் எல்லோரும் வந்து காத்திருக்கணும். இதில் வெயிட் பண்ண வேண்டியா நீங்கள் ஃப்ளைட் வந்தோடனே சரி. இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ளைட்டுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். போர்டிங் பாஸும் வந்துட்டு சரியாக பார்த்தீங்கன்னா 12:30 தான் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு 1:00 போயிடும், 1:30 நாங்கள் போயிடுவோம் நினைக்கிறோம். ஆனால் போன தடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான லேட் ஆகிடுது. அதெல்லாம் உங்களை சொல்கிறோம். அதே மாதிரி இந்த முறை இப்போ நாங்கள் விதைக்கல என்னென்னத்தை பார்த்தோம்னா இப்போ புதுசாக வந்து சிஸ்டம் எல்லாம் மாறி இருக்கு. முதல் நீங்கள் விதைக்கலாம் இது என்ன கொரோனா சர்டிஃபிகேட் எல்லாம் தேவை, ஒன்றுமே தேவையில்லை. வேக்சின் சர்டிஃபிகேட் ஒன்றும் தேவையில்லை. ஊசி போடணுன்ற இது இல்லை. தனியாக நீங்கள் பாஸ்போர்ட்டும் வீசாம் இருந்தால் ஓகே. வேற ஒன்றும் இல்லையாண்ணா. இந்த முறை நல்ல ஒரு இலகுவாக வந்த மாதிரி இருக்கேண்ணா. எல்லாருக்கும் தெரியாத சங்க விளையாட்டுறா எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியாமல் இருக்கும். அப்படியா பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இது ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்கும் போது தானே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிணக்கிடங்களுக்கெல்லாம் போகிறோம். அதுதான் கிட்ட பிளானிங் சப்ஸ்கிரைப் பண்ணாத்தான் வீடியோ தொடர்ந்து வந்து வந்துருக்கு. டியூட்டி ஃப்ரீக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். முதல் வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ வந்து வித்தியாசமாக வந்திருக்கு டியூட்டி ஃப்ரீ. பாருங்க உள்ளுக்கு ஹேண்டோஸ் எல்லாம் வந்திருக்குது. முதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத்தில் தனியாக தந்துருந்தது. இப்போ இங்கே பாருங்க ஹேண்டோஸ் கிட் கேட் எல்லாமே வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீ. வந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். நான் சும்மா தேவையானக்களுக்காண்டி சும்மா ஆட்றேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா முயன் மதுபானங்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா விலையை உங்களை சும்மா இருக்க ஆட்றேன். சும்மா நீங்கள் பின்ன தப்பானக்கூடாது. பாருங்கள் $100 இருக்குது போத்தல்கள். அதெல்லாம் மற்றது பிளாக் லேவில் அதே மாதிரி $38 அதே மாதிரி ஒவ்வொரு போத்திலும் பார்த்தீங்கன்னா அதில் டாலரில் போட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் $30 $55 இருக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய பிராண்டுகளாக தான் இருக்குது. எல்லாம் டாலர்லாம் நீங்கள் வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் அதையும் கடைசியாக கேட்டு சொல்கிறேன். பாருங்கள் சுற்றி பிற பார்த்தீங்கன்னாலே போத்தல்கள்லாம் இதான். அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னா கேண்டோஸ் ஐட்டங்கள் இதுதான் எங்கடை உண்மையிலேயே எல்லோரும் வேண்டது. இந்த கிட்கெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் பாருங்கள் கிட்கெட் வந்து $18 பாக்ஸ் வந்து அதே மாதிரி $10 இருக்குது. பீஸ் மட்டும் பீஸ் பார்த்தீங்கன்னா $2 அதே மாதிரி இது $18 இருக்குது கிட்கெட் எல்லாம். அதே மாதிரி பாருங்கள் இங்கால மார்ஸ் பெட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா $24 மற்றது ஒரு ஒன்று மட்டும் $1 கொடுக்கணும். பாருங்க இங்கால முக்கோண கண்டோஸ் இது பார்த்தீங்கன்னா $10 இருக்கு. யாழ்ப்பாண விமான நிலையத்தில் இருக்கிற டியூட்டி ஃப்ரீயை காட்டியிருப்பேன். இப்போ நான் கேட்ட அரைஞ்ச அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டொலர்ஸ் பேமெண்ட்னு செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இலங்கை காசு இன்றையான் டொலர் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதோ அந்த பேமெண்ட்டை செய்து நீங்கள் இந்த பொருட்களை வந்து வாங்கி கொள்ளலாம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கும் சின்ன ஃப்ளைட் ஒன்று ஓடுது, சினமன் ஃப்ளைட்டுன்னு சொல்லி. பாருங்கள் இப்போ தான் வந்து இறங்கி இருக்குது. இங்கிருந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா புலம்பெயர் உறவுகள்லாம் யாழ்ப்பாணத்திலேருந்து சென்னைக்கு போய் ஃப்ரான்ஸ் அதே மாதிரி வேறு வேறு நாட்டுக்கெல்லாம் போய் நான் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிறைய பேர் காய்ச்சிருந்தேன் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா இது வந்து எனக்கு இலகுவாக இருக்குன்னு சொல்லிக்கணும். இங்கேருந்து கொழும்பு போய் போகிற நேரத்துக்கு சென்னையிலேருந்து அங்கே போகிறது என்ன லேஸ்ன்னு சொல்லிக்கணும். லக்கேஜ் குறைவு கவலைப்பட்டேன். 20 கிலோ தானே அது கொஞ்சம் குறைவு.
பசியில் பேஸ்டி 180 ரூபா பேஸ்டி. உண்மையில் சொல்ல போனால் இங்கே வந்து எல்லாமே வந்து உண்மையாக காசு குறைவுமே கிடக்கு, என்ன வேறு யாபோட கூட குறைவு தான், அதான் உண்மை. எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்ற ஒழிக்கிட்டினம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 5 நம்பர் சீட் ஆக்கிற மட்டும் ஏற்றப்படுது. பஸ்ஸில் ஏற்றி தான் அப்புறம் அங்கே ஃப்ளைட்டில் ஏற்றுவினம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பஸ்ஸில் ஏற போகிறோம். இதிலிருந்து அங்கான பிறகு பஸ் தான். ஃப்ளைட்டு ஃபேன் வந்து அடிச்சிட முடியாண்டி தான் பஸ்ஸில் எங்களை அனுப்பினேன். இப்படி போகும்மா இந்தியாவுக்கு ஒரு பாடம் பண்ணுறதா இப்படியோ இல்லைன்னு. அந்த ஃப்ளைட்டை விட இந்த பஸ் நல்ல லக்ஸரியாக இருக்கேன். ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் ஊரம் பாருங்க. ஃப்ளைட்டை வடிவ சுற்றி காட்டினோம் எங்களை பஸ்ஸில் இருந்து. சங்கவி வாங்க குயிக்கா, ஃப்ளைட் வலிக்கிட்டுது, விட்டுட்டு போப்போ சங்கவி குயிக்கா, ஓடியா ரெடியா. சாப்பாடு சாப்பாடு மாசம் கொஞ்சம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் ஏசி வீட செய்யுமா, ஜன்னல திறந்து விட காத்து வருவோம். ஐயா இப்ப எத்தனை ஏசி போட்டாச்சா? ஏசி போட்டாச்சு. ஓ ஒன்னு தெரியாது என்ன மங்க மங்களா போச்சோ மக்களுக்கு ஒண்ணும் காட்டுறான்னு சங்கவை கவலைப்படுறா. ஜன்னலை மாத்தணும் அவன கொழும்பு பயணம் கிடக்குது தமிழ்நாட்டுக்கு போறது. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விசா எடுக்கிறத பற்றி சொல்கிறேன். என்னடா இவிசாவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 விசா கொடுக்குறேன், அதுக்கு 15,000 ரூபா. நீங்கள் அதில் இவிசா அவருக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். நாங்கள் நேரடியாக தான் இவிசாவில் நாங்கள் நேரடியாக எடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 வந்துட்டுது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. என்ன பொறுத்தவரை விசா வந்துட்டு 3 வந்துட்டு இப்போதான் நல்ல வக்கி இல்லாமல் புரியுது தானே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏசியை போடல, இப்போதான் போட்டவன். அவசர நிலைமைண்டா அதை எப்படி பயன்படுத்துறான்றத காட்டிக்கொண்டிருக்கேன். இப்பதான் பாத்தீங்கன்னா ஓட போகுது ஃபிளைட், ரன்வே இதுதான் இப்போ ஓடி எழுப்ப போகுது. யாழ்ப்பாண ரன்வே இதுதான் கடற்கரைக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்க. தொண்டமனார் ஆள் பாடம் தெரியுது. இலங்கை கரையை கடந்து போறோம் பாருங்க, அது தெரியுது பாருங்க. தொண்டமனார் பாடம் பறந்து கொண்டிருக்கிறோம். சங்கவிய பாத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த சீட்டுக்கு தள்ளி விட்டுட்டேன், கிளைச்சு விட்டுட்டேன். தமிழ்நாட்டு கிளை
சங்கவியை சேர்ந்துதான் கிளம்பினோம். பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் சரியா இன்னும் அரைமணி நேரத்துல தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். சந்திக்க போறோம். மகிழ்ச்சி. நாங்கள் எந்தெந்த இடத்துல நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு வரோம்னு சொல்லி கேட்டாங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இதுதான் எங்கட பிளைட்டு பஸ் ரூம் டோர் பாருங்க, இப்படித்தான் இருக்குது. வழிக்கிட்டு முக்காம் மணித்தனம் ஆயிட்டு இறங்க போது இது இறங்க வந்த உடனே நாங்க மெரினாக்கு தான் வந்திருக்கிறோம். எப்படி வடிவா இருக்க பாருங்க, அதில் பாருங்க ட்ரெயின் போகிறதெல்லாம் தெரியுது இல்லைந்து பார்க்க. நாங்கள் ட்ரெயின் ஒன்று போய்கொண்டிருக்கு பாருங்க. மெரினா கடற்கரையை கடந்து சென்னைக்குள்ள வந்துட்டு இவ்வளவு கட்டிடம் உண்டு பாருங்க, கட்டிடம் உண்டு. நேரம் சரியா பார்த்தீங்கன்னா 1:30 சரியா வந்திருக்கிறோம். பிரேக் அடிக்கிறான், பிரேக் அடிக்கிறான் இல்லை மாடமெல்லாம் போது நினைக்கிறேன்னு பாருங்க. இதுதான் கிண்டி மெட்ரோ ட்ரெயின் நிலையமா பாருங்க. கிண்டி பாலம் எப்படி தெரியுது இந்த கிண்டி பாலம்? சென்னைக்கு வந்துட்டோம்ல, இப்போ லேண்ட் ஆகி கொண்டிருக்குது. என்ன கொஞ்சத்தில் இறக்கிட்டு நாங்கள் வெளியேற போகலாம். தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டோம், மீண்டும் தமிழ்நாட்டுக்கு. இப்போ நல்லா இருக்கு. என்ன சங்கவி, பஸ்ஸில் வந்துருக்கீங்க? கடைசியா கடைசியா பஸ்ஸில் வந்துருக்கா? பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ளைட்ல இருந்து இறங்கி கொண்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல என்ன பிரான்ஸ் லண்டன் பாத்தீங்கன்னா லண்டன்ல இருந்து வந்து இப்படி நீங்க இங்க திருப்பி லண்டன் போறீங்க? வெடிங்கு போயிட்டு அப்படியே லண்டன் போறீங்க? ஓகே. பஸ்ஸில் இருந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க, எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி சென்னை விமான நிலையம். பாருங்க எவ்வளோ ஃப்ளைட் நிற்குது என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வர்ற ஃப்ளைட் உண்மைதான் பாருங்க. ஏர் இண்டியா அதே மாதிரி இண்டிகோ விஸ்டாரால நிக்குது. பாருங்க நான் போற ஃப்ளைட் இந்த ஃப்ளைட் தான். இப்போ நாங்கள் இமிக்ரேஷனுக்கு தான் வந்திருக்கிறோம் பாருங்க. இமிக்ரேஷன் எல்லாம் கடந்து நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். வாங்க இப்படியே போகலாம், இங்கே பேக் எடுக்கணும். சென்னை நல்லா இருக்கேன். இந்த பகுதி வந்து இப்போ புதுசாக திறந்து வைக்கப்பட்ட பகுதி ஏர்போர்ட்டில், சென்னை விமான நிலையத்தில். பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீயெலாம் புதுசாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடங்கள்லாம் பார்க்கவுமே அவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. என்ன ஃபோட்டோ எடுக்கலாம் என்ன நல்லா இருக்கு என்ன சங்கவி, நீங்கள் வடிவில்லாமல் இருக்கிறீங்க. இதில் வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம், நல்லா இருக்கு பார்க்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது சென்னை ஏர்போர்ட்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. அப்படி வடிவாக இருக்குதுண்ணே, தங்கத்தாள் இதுன்ற மாதிரி இஞ்சளவர் நடராயசில் எங்கடைய இது கிளையை பிரதிபலிக்கிற மாதிரி எல்லாமே செய்திருக்கீங்கன்னா. நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கார்டன் மாதிரிலாம் செய்திருக்கிறேன்ண்ணே. இதான் உண்மையில் என்ன சிறப்பாக இருக்குது. புதுசாக திறந்த இந்த டெர்மினலுக்குள்ளே சுவர் ஓவியம்லாம் வடிவாக வரைஞ்சிருக்கணும். அது பார்த்திங்கன்னா மெரினா பீச்சை தான் வரைஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா சுவர் ஓவியம் அப்படி வடிவாக இருக்குண்டு, தத்ரூபமாக வரைஞ்சிருக்கிறோம் அப்படியே. அதனால் அந்த ஆலயத்தை பார்க்க மாமல்லபுரம் மாதிரியும் கிடக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரையில் ஆக்கள் இருக்கிற மாதிரி அப்படி வரைஞ்சிருக்கிற மாதிரி வேறு இருக்குது பாருங்க. பேக்குகள் வர தொடங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்டோம் பாருங்க. எவ்வளோ மக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறாங்க. சென்னை தமிழ்நாடுன்றதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்க இப்படியே போவோம்.
நாங்கள் ஒரு வழியாக எங்களோட பயணத்தில் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் டியூட்டி ஃப்ரீ எல்லாம் நாங்கள் ஒன்றும் போகல, அப்படியே திறந்துருக்கு. அதோட மாதிரி பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து வர்றார்கள், பார்த்து கொஞ்சம் கவனமாக வாங்க. ஏன்னா கஸ்டம்ஸ்ல எல்லாம் படிவாக பார்த்து தான் செய்யணும், செக்கிங் எல்லாம் கடுமை. இப்போ நாங்களும் பார்த்தீங்கன்னா லேட் ஆனது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் பையனை நல்லபடியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வச்சதா அதே விட பாத்தீங்கன்னா நாங்கள் எங்க வரோம் கட்டாயங்களை கமெண்ட் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க எங்கட நம்பருக்கு அல்லது எங்கட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்கள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அடுத்த நம்பர் பயணம் போக போறோம். வித்தியாசமான காரணம் இருக்கு. மேல சங்கவி வேற என்ன சங்கவி சொல்ல போறீங்க? நாங்கள் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து மெட்ரோலாம் போகிறோம். மெட்ரோவில் இருந்து நாங்கள் எங்களோட ரூமு போக போகிறோம். என்னடா நிறைய செலவு. நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அரும்பாக்கத்துக்கு போகிறபடியே மெட்ரோ இருக்கிறபடியே நாங்கள் மெட்ரோவில் போகிறோம். நீங்கள் யாருமே ஆட்டோ பிடிச்சி போகணும் அப்படிங்கிட்டா கூட ரேட் முடியும், அதனால அதை பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா அதே மாதிரி வேறு என்ன சங்கம் சொல்லணும்? தமிழ்நாட்டுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. புதுசாக வந்த தமிழ்நாட்டு மறக்காம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சொன்னால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் தர்றவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு. ஓகே, வாங்க அடுத்த வித்தியாசமான ஆணொலியில் உங்களை சந்திப்போம். நன்றி.